அனைவருக்கும் வணக்கம். அத்வைதா செவனில் இன்றைக்கி கிருஷ்ணருடைய பாதம் எப்படி வரையிறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். அதுலேயும் ஒரு பாதம், அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவை வந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த பாதம் வரைகிறத வந்து நான் அதில் காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து பச்சரிசி மாவில் வந்து அரைக்காத அப்படியே வந்து தண்ணி கலக்காத இருக்கக்கூடிய மாவில் எப்படி நாம் பாதம் வரைகிறது அப்படின்றத காட்டுறேன். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது, நீங்கள் வந்து பச்சரிசி மாவுலேயும் போடலாம், கோல மாவுலேயும் வந்து நீங்கள் போடலாம். ஆனால் கிருஷ்ணருடைய பாதம் வரையும்போது பச்சரிசி மாவில் போட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. நான் உங்களுக்கு இங்கே போட்டு காட்டுறதுக்காக கோல மாவில் தான் இங்கே நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இதை பச்சரிசி மாவில் போடுங்க, ஃபஸ்ட்டு டைப்பு. இது வந்து செகண்ட் டைப்பு. இந்த ரெண்டு டைப்பு ஆல்ரெடி இன்னொரு டைப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் மூணு டைப் பாதம் வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது பச்சரிசி மாவை வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு அதை மாவாக அரைச்சி நீங்கள் வந்து போடலாம். அது ஒரு டைப்பு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்ததுன்னா, ஒருவேளை கடையில் வாங்கின மாவோ இல்லை ஆல்ரெடி வீட்டில் நீங்கள் ரெடி பண்ண மாவோ இருந்ததுன்னா அதில் வந்து தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நீங்கள் வந்து பாதத்தை வந்து வரையலாம். இந்த முறையில் வந்து நீங்கள் பாதம் வரையணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாதம் தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் இந்த மாதிரி பாதம் வரைங்க. பாதம் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். கிருஷ்ணருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஷ்ணுமூர்த்தி அப்படின்றவர் வந்து அலங்கார பிரியர், சிவன் வந்து அபிஷேக பிரியர். அதனால் விஷ்ணுனுடைய சுரூபம் தானே கிருஷ்ணர். அதனால் அலங்காரம் வந்து எவ்வளவு பண்ணுறோமோ அவ்வளவும் நல்லது. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தை இல்லையா, அதாவது சின்ன குழந்தைக்காக தான் நம்ம இந்த பாதங்களை வரைகிறோம். அதனால் சின்ன குழந்தைக்கு நம்ம வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு ரொம்பவே இஷ்டமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதை வச்சு கிருஷ்ணருடைய உருவப்படத்தை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாதங்களையும் வந்து அலங்காரம் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, இந்த மாதிரி பாதங்கள் வந்து நம்ம வந்து நிலை வாசல்லேருந்து வீட்டு அதாவது பூஜை பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம பாதம் வரைஞ்சிட்டு வரோம் இல்லையா, அந்த பாதத்தை நம்ம காலில் மெரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி சிலர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பாதத்தை வரைஞ்சிட்டு நம்ம வந்து அதை மெரிக்கக்கூடாது, அதெல்லாம் மெரிக்காத அளவுக்கு வந்து நம்ம அதை பார்த்துக்கணும். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.